மாணி சேனல் வியூவர் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம சேனலில் நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூர் என்ற ஊரில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் குன்றூருக்குமிட்தோறும் குமரன் இருப்பார் என்பது சான்றோன் மொழி அதற்கேற்ப குன்றத்தூரில் உள்ள குன்றில் தான் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் அமைந்துள்ள மலையின் மீதும் நம்மால் நமது வாகனத்தை எடுத்து செல்ல முடியும் அதற்கு ஒரு தனி பாதையும் உள்ளது இத்திருக்கோளில் உள்ள மொத்த படிகளின் எண்ணிக்கை எண்பத்தி நான்கு இத்திருக்கோளின் தலவருச்சம் பில்வமரம் இத்திருக்கோளில் உள்ள தீர்த்தம் சரவண பொய்கை சோழர்களால் திருக்கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது விமானம் சட்கோணம் வடிவில் அமைந்துள்ளது அருப்படை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தில் முருகன் தெய்வானையுடன் காட்சியளிக்கிறார் அதே குன்றத்தூரில் நமக்கு முருகன் தனது இரு மனைவிகளான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் வடக்கு நோக்கி நமக்கு காட்சியளிக்கிறார் இத்திருக்கோவிலில் உள்ள துவாரபாலகரின் கையில் முருகனைப் போலவே ஆயுதங்கள் உள்ளது அது வஜ்ராயுதமும் சூலமும் தான் இத்திருக்கோவிலின் மலையை நாம் ஏறும் வழியில் வளஞ்சரை விநாயகர் ஒரு தனி சன்னதியில் உள்ளார் இப்போது நாம் இத்திருக்கோளின் தல வரலாற்றை பற்றி பார்ப்போம் முருகப்பெருமான் சூரனை திருச்செந்தூரில் சம்மாரம் செய்தார் சூரனை சம்மாரம் செய்ததால் முருகப்பெருமான் உக்கிரமடைந்தார் அவர் அவரது உக்கரத்தை தணிக்க விரும்பினார் அதனால் அவர் தணிகை மலை என்று அழைக்கப்படும் திருத்தணியை நோக்கி தனது பயணத்தை தொடங்கினார் அவர் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று அவருக்கு தனது தந்தையான சிவபெருமானை பூஜிக்க வேண்டும் என எண்ணம் வந்தது அதற்காக அவர் குன்றத்தூர் வந்தார் அங்கு அவரது லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு பூஜித்து சிறிது காலம் குன்றத்தூர் மலையின் மீது அமர்ந்து அங்கு தியானம் செய்தார் அதன் பிறகு அவரது திருத்தனை நோக்கிய பயணத்தை மீண்டும் துவங்கினார் கந்தன் அந்த லிங்கம் கந்தாளீஸ்வரர் என்ற நாமத்துடன் குன்றத்தூர் மலையடிவாரத்தில் உள்ள ஒரு திருக்கோவிலில் மூலவராக உள்ளது சோழ மன்னர் சோழமன்னர் காலத்தில் தான் இத்திருக்கோவில் கட்டப்பட்டது இத்திருக்கோவிலில் மூவர் சுப்பிரமணியரை நாம் நேராக பார்த்தோம் என்றால் சுப்பிரமணியர் மட்டும் தெரிவார் அதே நாம் இடது அல்லது வலது வலதுகுறத்திலிருந்து பார்த்தோம் என்றால் முருகர் வள்ளியுடனோ அல்லது தெய்வானையுடனோ நமக்கு காட்சியளிப்பார் இது ஒரு தனி சிறப்பாகும் இத்திருக்கோவில் மொத்தம் மூன்று விநாயகர் சன்னதிகள் உள்ளன இத்திருக்கோவிலில் பைரவர் நவகிரகங்கள் தக்ிணாமூர்த்தி விஷ்ணுதுர்கை நாகர் ஆகியோர் தனி சன்னதிகளில் உள்ளனர் இத்திருக்கோவில் காசி விஸ்வநாதரும் காசி விசாலாட்சியும் ஒரே சன்னதியிலிருந்து காசி விஸ்வநாதருக்கு காசி விசாலாட்சி பூஜை செய்யும் வடிவில் அமைந்துள்ளது பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிலார் தான் பிறந்தார் அவருக்கு குன்றத்தூரில் ஒரு தனி கோவில் உள்ளது சேக்கிலார் குரு பூஜை தினத்தன்று சுப்பிரமணிய சுவாமி சேக்கிலார் கோவிலில் எழுந்தருள்வார் சரி வியூவர்ஸ் நம்மளோட இந்த வீடியோ இதோட முடியுது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வியூவர்ஸ் வெற்றிவேல் வேல் யாரோ